கலைஞர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் ஜூன் மூன்றாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதில் முதன் முறையாக தமிழக முதல்வரானார் இரண்டாயிரத்து ஆறில் ஐந்தாவது முறையாக தமிழக முதலமைச்சரானார் அரசியலில் மட்டுமின்றி தமிழ் கலைகளிலும் ஆர்வமுடையவர் தமிழ் திரையுலகில் கதை உரையாடல் பணிகளில் ஈடுபாடு கொண்டவர் தூக்கமேடை நாடகத்தின் போது எம் ஆர் ராதா இவருக்கு கலைஞர் என்று அளித்தார் இன்றும் அப்பெயராலேயே இவரது ஆதரவாளர்களால் அழைக்கப்படுகின்றார் எழுபத்தைந்து திரைப்படங்களுக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறார் பதினைந்து நாவல்கள் இருபது நாடகங்கள் பதினைந்து சிறுகதைகள் இருநூற்று பத்து கவிதைகளையும் படைத்துள்ளார் உலக கலை படைப்பாளி என்ற விருது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பெப்சி மாநாட்டில் கருணாநிதிக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு உலக தமிழ் செம்மொழி மாநாட்டின் அதிகாரப்பூர்வமான கருப்பொருள் பாடலை உருவாக்கும் பொறுப்பை ஏற்றார் இவ்வாறு அரசியலில் மட்டுமின்றி திரைத்துறையிலும் பல சாதனைகள் படைத்த இவர் உடல்நிலை மாற்றம் ஏற்பட்டு சரியில்லாத காரணத்தால் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இம்மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றார் இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு பயணியங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்